வியூவர்ஸ், வெல்கம் டு ராம்நாட் ஷோ 360. இன்னைக்கு வந்து நம்ம கொரோனா ஹாலிடே என்ஜாய் பண்ண போறோம். வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், நான் வந்து தமிழ்நாட்டிலே பெரிய குக் சார்னு. இன்னைக்கு எங்க கையால சாப்பிடுறதுக்கு வெளிநாட்டுல உள்ள அதிபர் எல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேரு. பாத்தீங்கன்னா என்னோட சமையல்களை பிடிச்சு வலுக்கட்டாயமா ஃப்ளைட்டு கூட கிடைக்கல, மாட்டு வண்டியில் வந்திருக்காங்க, ஃப்ளைட்டு கூட கிடைக்கல. என் சமையல் அந்த கைராசியை பார்த்துக்கோங்க, கைராசி ரொம்ப டேஸ்டாக இருக்குங்களி. ஒரு அஞ்சு பேர் வந்திருக்காங்க. ஃப்ளைட் வந்து நம்ம கருவக்காட்டுக்கு பின்னாடி தான் லேண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்சுக்கிறோம். பாய். பக்கத்து வீட்டு கிளவி ஆசை ஆசையாக வளர்த்த கோழி, அது இந்த கோழியை பார்த்துக்கிற சொல்லிட்டு ஊருக்கு போயிருச்சு. அந்த கோழியை தான் நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் நீங்களும் பார்த்துருக்கியா, உங்கள் வீட்டில் என்னமாவது கோழி இருந்தால் என்கிட்ட கொடுங்க, அதையும் நான் பத்திரமா பார்த்துக்கிடுவேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிபருக்கு கழுவி தின்றா கோழி பிடிக்காது, அதனால நம்ம கழுவாமல் வச்சுருக்கோம். அப்படியே வந்து மசாலா போட்டு சாப்பிட்றது தான். ஓகே, நம்ம மசாலா போடுறது பார்ப்போம். வித்தியாச நாட்டிலேருந்து நித்திக்கு ரொம்ப பிடிச்ச உணவு ஈரல் தான். இந்த ஈரலை விரும்பி சாப்பிட்றதுனால நம்ம வீரல் வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி. அதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேர்த்து வச்சு அப்புறம் மாட்டி உள்ளாக ஓட்டி மசாலா போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மசாலா கொட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கோழிக்கு நல்லா தேய்தேன்னு சோப்பு தேய்ச்ச மாதிரி தேய்க்கணும். அப்போனா தான் மசாலா நல்லா ஒட்டும், இல்லைன்னு வைங்களேன் ஒட்டாது. பார்த்தீங்கன்னா ஈரல் தான் நம்மளுக்கு நல்லா உதவுது, அதனால் நல்லா ஈரலை போட்டு தேய்ப்போம். அடுத்து வந்து தயிர். நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு மாடு வச்சுருக்கோம், டேரக்டாக அந்த மாட்டிலேருந்து வீச்சின தயிர் தான் இந்த தயிர். பார்த்தீங்களா நல்லா பசுமையாக நல்லா வெள்ளையாக உரி ஓடுது, கையில் கூட நிற்க மாட்டேங்குது அந்தளவு மாதிரி. அதை தான் நல்லா நல்லா தச்சு குளிப்பாட்டுறோம், சாம்பு பெற்று தேய்ச்ச மாதிரி. பாருங்கள் நித்திக்கு பிடிச்ச ஈரல் ஈரல்லாம் நல்லா விட்டு தேய்ச்சி தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா பெரிய வெடக்கோழி தான் இது. நல்லா தயிரை ஊற்றி குளிப்பாட்டுறோம், கம்காடு கம்காடுலாம் தேய்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமானும் இல்லை, எல்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா நான் கோழிக்கறி இன்றைக்கி நம்ம மெயினாக சுடுறனால எல்லாத்தையும் கலவான் ஓடி வந்துட்டேன். வீட்டில் போனால் செருப்படி விழுமா விளக்கமாக தடி விழுமான்னு தெரியல. அடி வாங்க போகிறது நான் தான், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மக்களே. சரி, நம்ம அடுத்து கான்செப்டுக்கு போயிடலாம். நம்ம அடுத்து வந்து நல்லா தேய்ச்சி சோப் போட்டு குளிக்க ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாம்பு போடுறோம். சாம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போடணும், இல்லைனா வந்துங்க பின்னாடி பிச்சு விட்டுரும். ரொம்ப ஊற்றுறோம் நீங்களே, நாங்கள் ஏரோப்ளேனில் பறந்து போக முடியாது, ஏன்னா பின்னாடி கான் எரிய ஆரம்பிச்சிடும். வந்து நான் வந்து எருமை மாட்டு பிரியாணி போடுறாங்கன்னா வட அமெரிக்காவில், அதுக்காண்டி அவள் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இந்த வேலையை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா சோப் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம நல்லா லெக்குக்கெலாம் நல்லா போட்டாச்சு. உங்கள் வீட்டுக்கு என்ன மாதிரி விசேஷம்லாம் சொல்லுங்கள், நல்லா சூப்பராக சமைப்பேன். பார்த்தீங்கனாலே தெரியுது. பார்த்தீங்கன்னா உப்பு போடுறேன், உப்பு கொஞ்சம் அதிகமாக போடுவோம். சுகர் வந்து சாப்பிட்டு சுகர் வந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி நல்லா உப்பு நல்லா போட்டேன். உப்பு கையில் ஒட்டிகிட்டு போக மாட்டேங்குது. சரி, வச்சு தேய்ப்போம். நல்லா உப்பு போட்டு தேய்க்கிறோம். மக்களே சாரி, தப்பாக நினச்சிக்கிறாதியா, கை கழுவ மறந்துட்டேன், அடுத்த தடவை ஞாபகப்படுத்திடுங்க ப்ளீஸ். மறந்துடாதீங்க. நல்லா வந்து இப்போ குளிக்க ஊற்றியாச்சு. அடுத்து என்ன இருக்குன்னா இஞ்சி பூண்டு. இப்போ தான் நேராக ஊட்டியிலேருந்து பீச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு மாட்டிலிருந்து அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. அதையும் பார்ப்போம். இது என்ன பிதுக்கிற பிதுக்கிற என்னமோ மாதிரி வருது. சரி பரவாயில்ல, சாப்பிட்ற பொருள் அப்படின்னு நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தேய் 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 தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வாய் ஊறும், வாயில் செங்கக்கல் எடுத்து அடிங்க, வாயில் செங்கக்கல் எடுத்து அடிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் வேறு பின்னாடி கருவக்காட்டுக்கு பின்னாடி நிற்கிது. கரெக்டாக இப்போ கிளம்புனா தான் வட அமெரிக்கா போக முடியும். நல்லா தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். வந்து எனக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. உப்பு இல்லை, கொஞ்சம் காரம் சேர்த்துக்கணும். எங்கே இருந்த பார்த்தீங்கன்னா கோழிக்கு இன்னும் கொஞ்சம் தேய்க்கணும் போல் சோப்பு. கொஞ்சம் சோப்பை போட்டுக்கிடுவோம். போட்டீங்கன்னீங்களேன் நல்லா அப்படி நல்லா அப்படி மாவுப்பு செய்கிற மாதிரி பிசைஞ்சு ஒரு ஈரல் இருந்துச்சே இவருங்க ஒட்டிட்டு கிடக்கு. ஈரல் நல்லா குளிப்பாட்டி உள்ளே வச்சு தள்ளி விட்டுறணும். நல்லா இப்போ ஊறுது, தண்ணி சவுண்டு கேட்கு, தண்ணின்னு கிடக்கும் போல். பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுது, நல்லா தேய்ச்சாச்சு உடம்பு இடம்புலாம். இப்போ வந்து நம்ம மாட்டுத்தாவணி அதிபர் தான் கூப்பிட போகிறோம்.
மாட்டுத்தண்ணி அஞ்சு பேர் ஒன்று இங்கே வாங்கினேன். என்ன டேஸ்ட் இருக்கான்னு பாருங்க. டேஸ்ட் இருக்கு இருக்குதா? உப்பு இப்போ எதுவும் சரியில்லைல்ல, உப்புனா கொஞ்சம் கூட தான் இருக்கு. சரி பேக் சைடு ஓகே போயிட்டு வாங்க, நீங்கள் பிரச்சாரத்தை பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தூக்கி அடுப்பில் தூக்கி வைக்க போகிறோம், அதை பார்ப்போம் வாங்க. அடுப்பு என்னன்னு பார்த்தீங்களா எப்படி இருக்கு, மஜாவாக இருக்கா? 2 கோடி 2 கோடி அடிச்சிருக்கோம். மாட்டுத்தமிழ் அதிபர் செத்தை வந்து கம்பி மட்டும் பிடிங்கண்ண. இப்போ எல்லா அதிபர் வந்துட்டாங்க, தூக்கி எப்படி சொருகிறேன்னு பாருங்க. தூக்கி வந்து இப்போ கோழி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கொழுப்புலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அது பிரச்சனை இல்லை, ரெடி ஆயிடுச்சு உங்கள் கண்ணுக்கே தெரியுது. செகண்ட் என்னடா உன் மைனஸ் கேட்குறீங்களா, தீ மட்டும் தான் பொறுத்துடல. அதனால் மாட்டுத்தாவணி அதிபர் தீ கொளுத்தி விடுறதுல பஸ் ஸ்டாண்ட் இல்லை, அதனால் அவரை கூப்பிட்றோம். மாட்டுத்தாவணி அதிபர் தீ வச்சு விடுங்க, நல்லா கொளுத்துறீங்களா, இதுலேயும் கொளுத்தி விடுங்க. பல நாடுகளை இப்படி தானே கொளுத்துனியே, அது மாதிரி கொளுத்தி விடுங்க. என்னாச்சு அதிபரே, என்னாச்சு அதிபரே, அதிபர் வச்சோடனே கொளுத்திக்கிட்டு எரியுதுங்க பாருங்க, உங்களுக்கே தெரியுதா யாருங்க கொளுத்திக்கிட்டு எரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி ஐஸ் மாதிரி உருகிக்கிட்டு இருக்குங்க பாருங்க, ஐஸ் மடிக்கு உருகிக்கிட்டு இருக்கு, பிச்சு தின்றலாமான்ருக்கு. ஆனால் திங்கக்கூடாது, பச்சையாக எப்படி திங்க முடியும்? பச்சையாக திங்கிறதுக்கு நம்ம சீன அதிபர் தான் கூப்பிடணும். அவர் உண்மையான விட்டுருந்தோம்னு எங்களா கறிக்கிட்டா முடிச்சு எலும்பு தூக்கி போட்டுருப்பாப்புல, அதனால நம்ம அவரை கூப்பிடல. மாட்டுத்தாவணி அதிபருக்கு ஆக்கிற சக்தி தான் இல்லை, அழிக்கிற சக்தி நிறையா இருக்குது போல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் பண்ணலாம், ரோல் பண்ணையில் பார்த்தீங்கன்னா கம்பி வந்து தட்டுது, அதனால் நாங்கள் ஒரு குச்சி வச்சு என்ன மாதிரி வச்சு ஒரு சொருகா சொருகி அதை திருப்பி விட போகிறோம். இது வந்து கம்பி கிடையாது, நம்ம வந்து சீனா நாட்டு அதிபர் வந்து தங்கத்தால் செஞ்ச கம்பியை கொண்டு வந்தாப்புல நம்மளுக்காண்டிய, இதை பார்த்தாலே தெரியுது எப்படி இருக்குன்னு. இந்த கம்பி பார்த்தீங்கன்னா தங்கம், இது ரொம்ப நாள் மண்ணுக்குள்ளே கிடந்ததுனால அப்படியே இத்து போய் ஈர்சலாக போயிடுச்சு. இந்த கம்பி வந்து அதிபர் கொண்டு வந்த கம்பி, நாங்கள் குப்பையில் இருந்தெல்லாம் எடுத்து வரல, குப்பையில் இருந்தெல்லாம் எடுத்து வரல. சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீ வந்து எரியுது, அவர் மூஞ்சி மாதிரியே தான் எரியுது. இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கியா, தீ கிட்ட நான் போக முடியல, செம்ம இது, அது கொளுத்தி விட்டது எப்படி எரியுதுன்னு பாருங்க. அப்போ இதுவே இப்படி எரியுதுன்னா மக்கள் அழிக்கிறது அதுக்கு எப்படி இருந்திருக்கும்? இது வந்து அண்ணன் என்னால் நிற்க முடியல. பார்த்தீங்கன்னா நம்ம நைஜீரியன் அதிபர் மூஞ்சி மாதிரியே இருக்கு கறி, நைஜீரியன் அதிபர் மூஞ்சி மாதிரியே இருக்கு கறி. அந்த சூத்து சைடெலாம் நிறையா வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா தகதகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கோழி கறி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, அப்படியே கறி வெந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியுது மக்களே. அடுத்து வந்து இந்த கோழி வைக்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஐயோ சுடுதே, ஃபூ சுட்டு சுட்டு தாக்குது இல்லையா. அப்புறம் வந்து இந்த கோழி நல்லா வெந்தோன்னா சாப்பிடுவோம், அது சாப்பிட்றது உங்களுக்கே தெரியும், நல்லா கறியும் தெரியுமா இருக்கு. தலைவர் கை வச்சாரு கோழியே, இந்த கருவு கருவுதுன்னா இப்போ மக்கள் எந்த கருவு கருவி இருப்பாங்க பாருங்க. இப்போ அதான் பார்க்க தலைவர் வச்சு தத்தி எப்படி பார்த்துக்கிட்டு எரியுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா கறி சூப்பராக வெந்திருக்கு மக்களே, சூப்பராக செம்ம சூப்பராக வெந்திருக்கு, இந்த வெந்திருக்கு பார்த்துருக்கீங்களா, கறி வீரிச்சு பாருங்க, பின்புறம்னா கறி வீரிச்சு அப்படியே. சரி நம்ம சாப்பிட்ற இதை பார்ப்போம், அடுத்து வாங்க. நம்மளுக்காண்டி வாழ்க்கையை அர்ப்பணித்தை காண்டி இந்த சாவு குத்து மக்களே, நீ எதிர்பார்த்த நாட்டுக்கோழி செம்ம டேஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அவச்ச முட்டை என்ன வர சொல்லிட்டேன், என்ன என்ன திண்டவிடு இருக்க, உனக்கு எப்படி சமைக்கும்? நான் திங்கிறத வாய்ப்பாக தான் வர சொன்னேன், கிளம்புடா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐகானை கிளிக்